அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பார்ந்த அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு தயவு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அன்பர் சகோதரர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சன்மார்க்கத்தில் நம்ம நினச்சிட்டு இருக்க ஒரு சன்மார்க்கின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அன்பரை நம்ம வந்து இன்னைக்கு நேர்காணலில் சந்திக்க இருக்கோம். அவர் தான் நம்மளுடைய ஷர்வன் கலை அப்படிங்கிற நம்மளுடைய அற்புதமான இசையமைப்பாளர் மற்றும் பாடகர். ஐயா, நம்ம ரொம்ப நாளாக இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ஐயாவோட பாடல்களை ஒரு புதிய பரிமாணத்தில் நம்மளால் கேட்க முடியுது, பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு கரெக்டாக நம்ம வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் நம்மளுடைய இந்தியன் கிளாசிக்கல் இது எல்லாமே சேர்ந்து ஒரு மெலடின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மெல்லிசையில் வந்து அற்புதமாக கொடுத்துட்ருக்கீங்க. இந்த ஒரு விஷயம் வந்து, அதாவது இந்த ஒரு செயல் செய்யணுங்கிற ஒரு எண்ணமும் எப்படி உங்களுக்கு உதிச்சது, இது செய்யறதுக்குண்டான ஆர்வம் உங்களுக்கு எங்கேருந்து தோணுது, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருவெற்றியூர்ன்ற ஒரு இடம், அங்கே தான் அவருடைய மடம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து லைக் 94-95 அந்த டைமில் ஸ்கூல் முடிச்சுட்டு சில நேரம் ஆதிபுரீஸ்வரர் கோயிலுக்கு போகணும்னு தோணும். அப்போ கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர வழியில் அங்கே மடம் இருக்குது, அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அந்த சிறு வயதில் ஒரு 15 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போகும்போது பார்த்தா பாடுவாங்க, நிறைய பேர் தேவாரம் பாடுவாங்க, திருவாசகம் பாடுவாங்க, சம்டைம் இந்த திருவரப்பாவும் பாடுவாங்க. பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சோக வெளிப்பாடு மாதிரியே இருக்கும், இல்லாட்டா பழைய பாடல்கள் இருக்குல்ல, கருப்பு வெள்ளை பாடல்களோட ஒரு தழுவலாகவே இருக்கும். அந்த பாட்டோட டியூனில் இந்த இருக்க இந்த வரிகளெல்லாம் பொருத்தி அப்படி பாடுவாங்க. அதை கேட்கும்போது ஏன் புதுசாக வர மாட்டேங்குது? இப்போ தியாகராஜர் கீர்த்தனை கேட்குறோம், மற்ற பாடல்கள்லாம் கேட்குறோம், அதுக்குன்னு ஒரு டியூன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இல்லை, இதில் வந்து ஏன் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த டைமில் இருந்துச்சு. பட் எனக்குமே தெரியாது பெருசாக, எனக்கு பெருசாக கற்றுக்க ஆரம்பித்த ஒரு நேரங்கனால சரி என்றைக்காவது ஒரு நாள் அதுக்கான சமயம் வந்தால் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த சிந்தனையுமே இல்லை. கடந்த ஜூன் மாதத்துக்கு முன்னாடி தான் திடீர்னு ஒரு தடவை தோணுச்சு. ஏன்னா நடுவில் சித்தர் பாடல்கள் பாரதியார் பாடல்கள்லாம் நிறைய பண்ணி பழக்கம், அதில் திடீர்னு இந்த விஷயம் எனக்கு தோணுச்சு. ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை கண்டினியூஸாக எதுவும் ஒன்று பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணணும், அது எது பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் இது எனக்கு டக்குன்னு பார்க்காச்சு. இவருடைய புத்தகத்தை எடுப்போம், எத்தனை பாடல்கள் எடுப்போம், அப்போ பார்த்தோன்னே எனக்கு மலைப்பாயிடுச்சு. இது இந்த ஜென்மத்தில் நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசித்தேன். பட் இருந்தாலும் நம்ம பண்ணியாகும். இந்த புத்தகத்தில் ஒரு பாட்டு கூட ஒரு வரி கூட மிச்சம் வைக்கக்கூடாது, எல்லாமே பாடலாக வெளிவரும். ஒரு திண்ணமாகவே முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஒரு சக்தி இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா திடீர்னு ஒரு சிந்தனை உதயமாகறதுங்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. இல்லை, அப்போ அவர் எனக்கு பக்கத்துலேயே இருக்க மாதிரியே எனக்கு தோணும். ஏன்னா ஒரு பாடல் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது எந்த பாட்டுமே எனக்கு முழுசாக தெரியாது. இப்போ நீங்கள் இதுக்குன்ட்டே இருக்குவீங்களே, என்னால் ஒரு வரி கூட எனக்கு மனப்பாடமாக தெரியாது. ஏன்னா நான் பாடினது கிடையாது, படித்தது எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்துக்கே நான் ரொம்ப புதுசு அப்படிங்கும்போது அவர் கைட் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு பாட்டு எடுக்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். அந்த தமிழ் எனக்கு ரொம்ப புதுசு. சித்தர் பாடல்களுக்கும் தமிழ் வரும், பட் இது இந்த தமிழ் வேறு. ஆ, இது அதுவும் இல்லாமல் இதில் இந்த ஒரு 18ஆம் நூற்றாண்டுலேருந்து அந்த அடுத்த நூற்றாண்டு சேர்ந்து வருது இல்லை, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த தமிழும். அப்போது அதுக்குள்ளான அர்த்தங்கள்லாம் பார்க்கும்போது இன்னுமே ஒரு மாதிரி இருந்தது. சரி, இது ரொம்ப ஆர்வத்தை தான் தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாகவே இறங்கிடுது. இன்னொன்று, இந்த விஷயத்தில் வந்து ஒரு இப்போ சிவனை பற்றி அவர் பாடுறாரு அப்படின்னா சிவன் ஒரே ஒருத்தர் தான் பாடல் எழுதுனதும் நிறைய பாட்டு எழுதியிருக்கார். ஆனால் ஒன்று ஒன்று ஒரு வகையான ஒரு எமோஷனில் இருந்து எழுதியிருக்கார். சில இது அழுதுகிற மாதிரி இருக்கும், சில இது வந்து கோபமாக கேட்குற மாதிரி இருக்கும். இந்த கதவை தரேன்னா கதவை தர முதல்ல இவ்வளோ நேரமாக கேட்டுருக்கேன், நீங்கள் இப்படியே சாத்திட்டு தான் தான் நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேன், எனக்கு இப்படிலாம் தோணுது, ஒரு ஆதங்கத்தோட கேள்வி கேட்கறதுல பார்த்தா அதையுமே வந்து நம்ம அமைதியாக கேட்க முடியாது. ஸோ அப்போ அந்த ஒரு ஃபீலை வந்து நம்ம வெளிப்படுத்தி தான் ஆகணும். அதை இசையாக தான் கொண்டு வர முடியும். பாடல் வரிகளில் இருந்தால் கூட அதை இசையாக நம்ம அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது இன்னுமே எமோஷன் கரெக்டாக வரும்.
அந்த மாதிரி ஒரு ஒரு பாடலுமே எனக்கு ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது பண்ணும்போது. அது ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா இப்போ சினிமா பாட்டை பண்ணுறோம், வேறு சில பாடல்கள் பண்ணுமா, அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இதில் அப்படி தெய்வ பாடல்களே சிச்சுவேஷனே கிடையாது இல்லை. ஆனால் வரிகளை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். எனக்கு சொல்ல அனுபவங்களாக இருக்கு. ஆ ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல்களில் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. இப்போ பெரும்பாலும் நம்ம இசைக்கச்சேரி போவோம், அருட்பா இசைக்கச்சேரி நம்ம பார்ப்போம் கேட்போம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பாடல் இல்லை இரண்டு பாடல்கள், அதிகபட்சம் மூணு பாடல்கள் தொடர்ந்து பாடுவாங்க. ஆனால் நீங்கள் இசையமைச்சு கொடுத்துருக்க அந்த பாடல்கள் எல்லாமே முழு பதிகத்தையும் இருக்குது. அந்த முழு பதிகமும் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மக்களுக்கு. ஏன்னா நாம் வந்து இப்போ படிக்கணும்னு நினச்சாலோ உட்காந்து அல்ல, ஐயா வந்து என்ன சொல்கிறாருன்னா பாடுறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா ஐயா வந்து கடைசியாக அவர் வந்து சித்தி வளாகத்தில் திருக்காப்பீட்டு கொள்ளும்போது கொடுத்த அந்த ஞானசரியில் இதில் இருக்க மாதிரி செய்து கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது அதில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது பாடலில் முக்கியமான சொல்கிறேன்னா பணிந்து பணிந்து பாடுமினோ உலகின்னு சொல்கிறாரு. அப்போ பாட சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல பாட்டால் நினது புகழை பாடும் வாயிறே எனக்கு மிகவும் நேயிறேங்கிறாரு. இன்னொரு இடத்துல நாத மருந்துன்னு சொல்கிறாரு, மருந்தின் மருந்து நாத மருந்து அப்படிங்கிறாரு. அப்போது இந்த நாதம்னா நமக்கு தெரியும் இசை தான். அப்போ இது வந்து மருந்தா இறையின் அனுபவத்தை எளிமையாக பெறுறதுக்கு அவ்வளோ முக்கியங்கிறத அவர் உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போது அவருடைய பதியங்களை நாம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அது முழுசாக இருந்தால் நமக்கு இன்னும் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அதை தொடர்ந்து பாடுறதுக்கோ மனப்பாடம் பண்ணுறதுக்கோ, ஏன்னா அது ஏற்கனவே இருந்துச்சுன்னா புதுசாக அவங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த விதமே வந்து அப்படி இருக்குனுங்கிற எண்ணத்தில் பண்ண மாதிரியே இருக்குது. அது எப்படிங்க, முழு பதிகத்தையுமே பண்ணியிருக்கீங்க? இல்லை, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் நினைக்கிறேன். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது எக்ஸாமில் நமக்குலாம் செய்யுள்ள ஞாபகம் இருக்குமா? தமிழில் எக்ஸாமில் மனப்பாடம் பண்ணியிருந்தா இருக்கும். அது நாலு வரி தான் இருக்கும், எட்டு வரி தான் இருக்கும். நான் பண்ணும்போது தளபதியில் அந்த குனித பூர்வம் வந்து அந்த டைமில் இருந்தது செய்யுள் பகுதியாக. அது எல்லாருமே எழுதிடுவாங்க. ஏன், அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ், ராக்கமாக கைத்தட்டுன்ற பாட்டு வந்ததில் அது பர்டிகுலராக எல்லாருக்கும் படிக்க சொன்னீங்கன்னா குனித்த பூர்வம் அதுக்கு மேலே தெரியாது. ஆனால் பாட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பத்தில் முடிக்கிற வரைக்கும் முழுசாக பாடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து இசையோட நம்ம வாழ்க்கை முறையாக தானே, நம்ம கூட இசை இல்லாததே கிடையாது. நம்ம தமிழர் அந்த பண்பாடே வந்து எல்லாமே ஃபுல்லாக நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் வந்து இசை இல்லாத ஒரு பயணமே கிடையாது நம்ம லைஃப்பில். ஸோ அப்போ வந்து ரொம்ப எளிமையாக போய் சேரக்கூடிய விஷயம் இசை. அது கூட வரிகளை எடுத்துக்கிட்டு அதை இசை கூட லேசாக சேர்த்து கொடுத்தாலே நல்லா உள்ளே போகும். அந்த ஒரு நம்பிக்கை தான். அதில் வந்து முழு பதிகத்தையுமே எடுத்திருக்கீங்க? ஆமாம். ஏன்னா ஒரு பத்து இருக்குது அப்படின்னா ரெண்டு போடுறது ரொம்ப ஈஸி, நாலு நிமிஷம் வரும். ஏன்னா பாடணும், அதை நாலு நிமிஷம் வரும் முடிச்சிடலாம் போதும் அப்படின்னு சொல்கிறது ஈஸி. பட் அந்த மிச்சம் இருக்க எட்டுமே முக்கியமானதாக இருக்குது. எதையுமே நீங்கள் இது வேண்டாம் அது போதும் இது மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் ஏன் எழுதியிருக்காரு அந்த பத்துமே? எல்லாமே கேட்கணும், ஆ எல்லாமே தெரியணும், எல்லாருக்குமே இது போய் சேரணுங்கிறத அதை தானே அந்த முயற்சியில் தானே எழுதியிருப்பார். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த எட்டு மட்டும் வேணாம், இந்த ரெண்டு மட்டும் போதும், இந்த மூணு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இன்னொன்று எனக்கு என்னென்னா, இப்போ புத்தகம் எப்படி திருவருப்பான்ற புத்தகத்தில் எல்லாமே உள்ளே இருக்கோ அந்த மாதிரி ஒரு பாடல் கேட்கறதுக்கும் ஒரு இடம் ஒன்று வேணும். அந்த இடத்துல போனீங்கன்னா அந்த திருவருட்பாளர் என்னென்ன பாடல்கள் இருக்கோ அத்தனை வரிகளும் அந்த பாட்டாகவே உள்ளே இருக்கணுன்றதான் என்னுடைய விருப்பமும் கூட. இது கூட விட்டுட்டாங்க, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லவே கூடாது. இப்போ நான் இல்லைன்னா கூட என்னுடைய காலத்துக்கு அப்புறம் கூட அந்த விஷயம் இருக்கணுங்கிறது தான் என்னோடய நோக்கமாக இருக்கின்றது. அதனால தான் எதுவுமே விடக்கூடாதுங்கிற ஒரு உடன்பாடு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க. அது அது இந்த சிந்தனை இறையர்கள் கூட்டி வச்சிருந்தால் தான் அது செய்ய முடியுமே தவிர தனியாக அதை நம்மளால் செய்ய முடியாது. இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சோம்னா, எல்லாருக்குமே ஐயாவோட பாடல்கள்லாம் நம்ம சாதாரணமாக படிக்கும்போதும் சரி, இல்லை இன்னொருத்தவங்க அமைச்சு நம்ம அந்த அவங்களுடைய குரலோடு நம்ம ஒத்து அதை கேட்கும்போதும் சரி, அபரிவிதமான அனுபவங்களை நம்மளால் உணர முடியுது. அப்போது ஐயாவோட அந்த பாடல்களை எடுத்து நீங்கள் அதை இசையமைக்கும் போதும் சரி பாடும்போதும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஒரு அனுபவங்களை ஒரு பரவசங்களை எப்படி அது உணர முடிஞ்சது?
அது வார்த்தையில எல்லாம் சொல்ல முடியாது. நான் அந்த அறையில் போய் கதவை சாத்திட்டேன்னா முடிஞ்சிச்சு, என்ன நடக்குதுன்னா எனக்கே தெரியாது. அது எந்த பாட்டை எடுக்க சொல்கிறாருன்னு தெரியாது. நான் மொபைலில் வச்சுருப்பேன், புக்கும் வச்சுருப்பேன், அதில் மொபைலில் அந்த ஆப் இருக்குது அதுலேருந்தும் கொஞ்சம் எடுப்பேன், புக்கிலேருந்தும் எடுப்பேன். சரி என்ன பாட்டை நான் பண்ண போகிறேன்றது எனக்கு முன்னாடியெல்லாம் தெரியாது. அதுவாக நடக்கும். அது எந்த இப்போ இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், நிறையா ராகம் தொட்டிருக்கேன், அது என்ன ராகத்தில் பண்ண போகிறாங்கிறது எனக்கு தெரியாது. அந்த மொமெண்ட் அது நடக்கும், அந்த அற்புதமாக அதுவாக நிகழும் போது தான் நம்ம சொல்ல முடியும். அதான் அது உங்களுடைய அந்த யூடியூப் தளத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஏன்னா 5ஆம் திருமுறை, 1ஆம் திருமுறை, திடீர்னு பார்த்தா 6ஆம் திருமுறை இருக்கும், அதுலேயும் ஆர்டராக இருக்கான்னு பார்த்தா அதுவும் இருக்காது, திடீர்னு இங்கேருந்து அங்கே அப்படியே ஷிஃப்டாக இருக்கும். சரி ஐயா என்ன விதத்தில் எடுக்கிறாருங்கிறதும் தெரியலையே அப்படின்றது. அது நீங்கள் இப்போ சொல்கிறப்ப நமக்கு புரியுது. அந்த அந்த இடத்துல எனக்கு இறைவர்கள் என்ன உணர்த்துதோ எதை எடுக்க சொல்லுதோ அதுபடி நம்ம. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க இந்த கமெண்ட்லலாம் சில எல்லாம் போடுவாங்க, இந்த 6ஆம் திருமுறையிலேருந்து நிறைய எடுங்க, அதுதான் நிறைய கேட்குறேன். அப்போ எதுக்கு அவர் 1லேருந்து 5 வரைக்கும் எழுதணும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கும். நீங்கள் கேட்காம இருக்கலாம், அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவர் எழுதியிருக்கார்ல, அதுக்கான ஒரு விஷயம் இருக்கும்ல, அப்போ அதையும் சேர்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் ஜம்பிள் ஆகும். சில நேரம் 6லேயே 2 வரும், அப்புறம் 6 விட்டு 5 போகும், 5லேருந்து 2 போகும், அந்த மாதிரி மாறி மாறி வரும். இப்போ இந்த ஐயாவோட தளத்தில் நம்ம யூடியூப்பில் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். வள்ளலார் திருநெறி அப்படிங்கிற யூடியூப் தளத்தில் வந்து இருக்குது. இதை தாண்டி நம்ம வேறு ஏதாவது தளத்தில் மக்கள் கேட்கணும்னா வேறு எந்தெந்த தளங்களில் நம்ம இதை? இது எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குது, லைக் ஸ்பாட்டிஃபைல இருக்குது, ஐடியூன்ஸ், ஆப்பிள் ஐடியூன்ஸில், அமேசான், இந்த மாதிரி பொதுவாக எல்லாருமே ஆடியோ கேட்குறோம்ல, அது எல்லாத்துலேயுமே இது இருக்குது. அது எல்லாத்துலேயுமே அன்பர் ஏன்னா முன்னாடிலாம் யூடியூப்பை தாண்டி எதுலேயும் வெளியில் இருக்காது, அதில் தான் டவுன்லோட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். நான் போடும் போதே எல்லாத்துலேயுமே கேட்கணும், எதுலேயுமே இது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் வச்சு தான் பண்ணேன். இப்போது நம்ம இசையமைக்கும் போது, ஏன்னா பொதுவாக வந்து நம்மளே வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ஒரு ஸ்டூடியோலேயோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அதுக்குண்டான ஒரு பொருளாதார வசதி அது எல்லாமே ரொம்ப அதிகமான ஆமாம் பொருள் செலவுடையதாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு ஏன்னா இப்போ வந்து தனித்து இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆதரவு இருக்குதுங்களா இல்லை எப்படி பண்ணிட்டு? ஆதரவு என்னுடைய அப்பா, தங்கை, என்னுடைய மனைவி, அப்புறம் அவங்க அம்மா, இவங்களோட ஆதரவு தான். ஏன்னா இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், மற்ற விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தாண்டி நம்ம இறை விஷயங்கள் ஒன்று சொல்லலாம், பட் அதையே நம்ம கையில் எடுத்து வருமானம் ஆக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாது. நமக்கு பிடிச்ச விஷயங்கிறனால நம்ம பண்ணுறோம், அது அவங்களுக்கும் பிடிக்கணும்ல. ஆமாம், அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்தா தான் நம்மளால் அதில் ஈடுபட முடியும். நீங்கள் இங்கே முதல்ல பாருங்கள், அதை அப்புறம் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இந்த சிச்சுவேஷன்லேயும் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைக்கிறத பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் கொடுக்கறனால தான் என்னாலையும் அது செய்ய முடியுது, இல்லைன்னா அதுவும் செய்ய முடியாது. ஸோ அவங்க சப்போர்ட், இதுதான் என்னுடைய சப்போர்ட், ஃபினான்ஷியலாக சப்போர்ட்னு சொல்ல முடியாது. இவங்க கொடுக்குற இந்த மென்டல் சப்போர்ட் தான் என்னால் இதில் ஈடுபாடு காட்ட முடியும். வாழ்க்கை ரொம்ப சின்ன விஷயந்தான், ஒரு சின்ன எவ்வளோ நாள்லாம் நமக்கு தெரியாது, பட் இருக்கிற வரைக்கும் நல்லா எல்லோரும் அன்பாக இருந்து சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு என்னமோ அது பெருசாக இருக்கு. அதை இந்த மாதிரி பாடல்கள் தெரிஞ்சுக்கிறது மூலம் என்ன ஆகும்னா நமக்கு நேரம் இருக்காது தான், நம்ம நிறைய வேலை செய்கிறோம், குடும்பம் இருக்காது, இருக்குது எல்லாம் இருக்குது. பட் அந்த அந்த சமயத்தில் கூட இது ஒரு பகுதி உள்ள நம்ம எடுத்து ஒரு நாளாச்சும் கொஞ்சம் நேரம் இதுக்காக ஒதுக்கணும்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவர் நிறைய சொல்லியிருக்காருல, உடல் சம்மந்தமாகவும் ஒரு ஹெல்த் சம்மந்தமாகவும் எப்படி வாழணுங்கிற முறையும் அவர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம போய் எங்கே போய் யார் போய் கேட்குறது? இது அப்படியே இங்கிலீஷில் போய் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகி இனி வருங்காலத்து எப்படி வரும்னு தெரியாது. இவருக்கு பதில் வேறு ஒரு பேர் சொல்லி கூட வரும், அப்போ நம்ம எல்லாம் கேட்போம், ஓ அவர் அதை சொன்னார், இது யார் சொன்னார்ன்னு பார்த்தா இவர் இவர் சொல்லி 100 வருஷம் மேலே ஆயிருக்கும். அப்போ எல்லாமே வந்து இங்கேருந்து அங்கே போய் வேறு ஒரு ஃபார்மேட்டில் நம்மக்கிட்ட திரும்பி வந்து அதை தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். நான் தாண்டி இங்கேயும் இந்த பொக்கிஷங்கள்லாம் வந்து நம்ம பார்க்காம விட்டுடுறோம். அதை வந்து இந்த நேரத்தை நம்ம செலவு பண்ணி, ஏன் வந்து இப்போ இந்த சாங்கெல்லாம் வந்து ஏன் இப்போத்திய ட்ரெண்டில் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது காரணமே வந்து இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்டே போகணும், ஒரு 60 வயசு மேலே இருக்கவங்ககிட்ட போகிறது அது என்னுடைய நோக்கம் கிடையாது. இப்போ இருக்கவங்க இதை கேட்கணும்,
இப்போ இருக்கிறவங்க இந்த பாடல்கள் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க? இப்போ அவங்களோட பாடல்கள்லாம் இப்போ அறிஞர் அனிருத் பாடல்கள், யுவன் சங்கர் இப்படி தான் கேட்டுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி பாட்டை கேட்க சொல்லணும்னா எப்படி கேட்க வைப்பீங்க? கண்டிப்பாக இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு, ஸோ அதனால தான் இந்த விஷயங்கள் வந்து இப்படி தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இந்த விஷயங்கள், எனக்கு உள்ளே வரும்போது எனக்கு இந்த பொக்கிஷங்கள்லாம் ஒன்று ஒன்றா தெரியுது. அது மாதிரி இது எல்லாருக்குமே போய் சேரணுங்கிறது தான் விஷயம். ஸோ எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை, இந்த அனுபவத்தை, அவரோட அனுபவம் தான் நம்ம படிக்க போகிறோம். அவரோட கதையெல்லாம் கிடையாது, அவரோட அனுபவங்களை தான் பாடலாக இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில் யூஸ் ஆகுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ரொம்ப நல்லதுங்க, பெருசாக இது கிடையாது, இல்லை ரொம்ப அற்புதமான ஒரு, அதாவது நம்ம பெருமான் வந்து என்றைக்குமே செயல்களாக எண்ணங்களாக அவர் முழுமையாக வெளிப்பட மாட்டார். அதற்காக சில நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலியமாக தான் அந்த முத எண்ணத்தை கொடுப்பார். அந்த எண்ணத்தை கொடுக்கறது தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து அவர் ஏன் தேர்ந்தெடுத்தாரு, அந்த எண்ணம் கொடுக்கறத நம்ம பயணித்தாலே முத எண்ணம் கொடுப்பார். இறங்கி வேலை செய்யும்போது துணையாகவும் இருந்து அதை செய்யக்கூடிய ஒரு பணியை அற்புதமாக செய்வார். அது நம்ம மூலயமா சில விஷயங்களை செய்யணும்னு அவர் நியமனம் பண்ணியிருக்கும்போது நம்ம அதை தொடர்ந்து செய்யணுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அவளோட எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எப்போ அடுத்து வரும் அப்படிங்கிற ஒரு பாடல்களை. இதில் முக்கியமாக அகவல் தான் இவரோட மொத்த விஷயத்துலேயும் சொல்லுவாங்க. அந்த அகவலை வந்து நான் வேறு மாதிரி யோசிச்சிருக்கேன். இது வரைக்கும் செய்யப்படாத விதமாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். நண்பர் இது மூலம் இன்னும் ரெண்டு நண்பர்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க. அவங்களோட உதவியாலையும் ஒரு ரிசர்ச் மாதிரியே பண்ணி அகவல்கே ஒரு ஃபுல் புது ஃபார்ம் ஒன்று எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி வரப்போதுங்கிறது எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நானும் இருக்கேன். வெளிவரும்போது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும்னு நம்புறாங்க முக்கியமா. ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமா ஐயாவுக்கோட அகவலும் ஞானசரியை இது ரெண்டுமே வந்து சன்மார்க்கத்தை சேர்ந்தவங்களுடைய ஒரு ரெண்டு கண்கள் மாதிரி அது. அதனால அது ரொம்ப எதிர்பார்ப்பு. எப்போ நீங்க கமெண்ட்ஸ்ல கூட பார்த்துருக்கலாம், நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. சரி, நானுமே பர்சனலா பார்த்தனா அதை கேட்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நீங்களே இல்லை, நான் முடிவு பண்ணேன். ஏன்னா பெருசு 798 இல்லை, அதை நான் வந்து அதுதான் இப்போ நான் சொல்லிட்டேன்னா அதோடைய இது வெளியாகிடும். அதனால் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா கொஞ்சம் நாள் எடுக்கும். கண்டிப்பாக அது நாள் எடுக்கும். ஏன்னா ஒரே டியூனில் பண்ணுறது ரொம்ப நினச்சிக்கிட்டு இருந்தேன். அடுத்து ரொம்ப நாள் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கு, அகவல் கீதா ஐயா எடுத்துருக்கு. இல்லை அதுவும் இருக்குது, சைடில் போயின்னு இருக்கு. ஒரே டியூன்லேயே பண்ணி முடிக்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், அது கிடையாது. அவர் அதை சொல்லலை அந்த, ஆமாம் வேறு வேறு மாதிரி இருக்காது. உள்ளே போகும்போது தான் தெரியுது. அதனால் இது இப்படி கிடையாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. வேறு ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது, அந்த அந்த ரிசர்ச்சில் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஐயா, நம்ம இப்போது அந்த இசையமைத்திருக்க பாடல்களில் பதிகங்கள்லேருந்து ஏதாவது ஒரு பதிகம் நமக்காக பாடி காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, அபயம்ங்கிற பாட்டில் பாடுறேன். ஒரு வரை உருவாய் அருவாய் ஒளியாய் வெளியாய் புலவா ஒரு பேர் அருளாரமுதம் தருவாய் இதுவே தருணம் தருணம் தரியேன் சிறிதும் தரியேன் இனி நீ வருவாய் அலையேல் உயிர் வாழ் கலன்னான் மதி சேர் முடியும் பதியே அடியேன் குருவாய் முனமே மனமே இடமா குடிகொண்டவனே அபயம் அபயம் உருவாய் அருவாய் ஒளியாய் வெளியாய் உலவா ஒரு பேர் அருளாரமுதம். ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்கய்யா. ரொம்ப நன்றி. அன்பர்கள் எல்லாருமே வந்து ஐயா இசையமைத்திருக்கக்கூடிய அந்த அருள்பா பாடல்கள் எல்லாமே யூடியூப்பில் வள்ளலார் திருநெறி அப்படிங்கிற ஒரு சேனல் பக்கம் வந்து ஐயா வந்து முழுமையாக எல்லாத்தையுமே வந்து பதிவிட்டிருக்காரு. அன்பர்கள் அனைவருமே அதை போய் பார்த்து கேட்டு ஐயா சொன்ன அந்த இசை அமுதத்தை வந்து நமக்குள்ளே பருகி அந்த அருள் உணர்வை ஏற்படுத்தி ஒரு நிறைவான அருள் வாழ்வை நம்ம வாழணுங்கிறத எல்லோருமே தயவோடு அன்போடு எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி.